எல்லா துதிகன மகிமையும் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு. மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். வந்திருக்கும் ப்ரெஸ் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே நான் தான் கிங்கு. ஜிஎன் அன்புச்செழியன் அவர்கள் அவருடைய கோபுரம் ஃபிலிம்ஸ்க்கு இதுக்கு முன்னாடி வெள்ளக்கார துறை என் மருது ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கு பிறகு அவரும் ஒரு சின்ன இடைவெளிக்கு பிறகு இந்த படம் தயாரிக்கிறார். அவருடைய படத்தில் மீண்டும் இணைவதில் எனக்கு மகிழ்ச்சி. அன்பு சார் பேர்லேயே அன்பு இருக்குது, பட் என்கிட்ட கொஞ்சம் பேரன்பு இருக்குது அப்படின்னு, என் மேலே பேரன்பு இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவர் எந்த படம் ஆரம்பிக்கும் போதும் அது இமான் இசை இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு மனிதர் அவர். முதல்ல தெரிஞ்சு பாண்டிய நாடு திரைப்படத்தோடைய ஆடியோ லான்ச்சில் தான் சார் நான் சந்தித்தேன். ஸோ அதுலேருந்து ஒரு நீண்ட நெடிய ஒரு பயணம் இது, ரொம்ப சுகமான பயணமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் நம்மளுடைய செல்வி ஐ மீன் டாக்டர் சுஷ்மிதா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெல்கம்மா, அண்ட் யூ ஹாவ் அ லாங் 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 வெயிட் டு கோ, அண்ட் திஸ் வில் பி அ வண்டர்ஃபுல் பிகினிங். இங்கே நான் தான் கிங் வந்து ஒரு நல்ல பிகினிங்காக இருக்கும். அண்ட் சந்தானம் சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணோன்ட்டு அது ரொம்ப நாள் ஒரு ஆசை. நிறைய படங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணி நடக்காமல் போச்சு, பட் இந்த படத்தில் எல்லாமே சேர்ந்து வந்ததில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவருடைய ஒன்லைனர்ஸுக்கு வந்து என்னுடைய ஃபேமிலியில் நிறைய பேர் வந்து பெரிய ஃபேன் சார். ஸோ அது ரொம்ப க்ளோஸாக இருந்து அந்த டைலாக்ஸ்க்கெல்லாம் கேட்டு அதுக்கு வந்து பின்னணி இசை பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பும் இதில் அமைஞ்சது, எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் ஹீரோயின் பிரியா அவர்கள் நல்ல தமிழ் பேசக்கூடிய ஒரு ஹீரோயின், எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரியான ஒரு முகம் அவங்களுக்கு இருக்குது. அண்ட் நிறைய இந்த மாதிரி முதல் பட ஹீரோயின்களுக்கு வந்து, அண்ட் ஒரு சில ஹீரோயின்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமாக வந்து பாடல் அமைஞ்சிருக்கு. அது என்னுடைய கெரியர்லேயே நிறைய அந்த மாதிரி ஹீரோயின்ஸ் நான் வந்து பார்க்குறேன். அது ஷெரின் ஷ்ரிங்கார் ஃப்ரம் அழகியாசுரா டைம்லேருந்து சொல்கிறேன். அது அப்புறம் சொல்லிட்டால் ஏவக்காதலையே வந்து லக்ஷ்மி மேனன் அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அடையாளத்தை கொடுத்தது. ஓம் மேலே ஒரு கண்ணு பாடல் வந்து கீர்த்தி சுரேஷ் அவர்களுக்கு ஒரு முக்கியமான அடையாளத்தை கொடுத்தது. ஊதா கலர் ரிப்பன் வந்து ஸ்ரீதிவி அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது. அண்ட் இது மாதிரி நிறைய இந்த எப்போவுமே ஒரு சாங் ஒர்க் ஆச்சுன்னா அது வந்து ரிப்பீட்டடாக ஒரு சேனலில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ முகம் வந்து பரிச்சயமாகும். ஸோ அது அவங்கள அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து கொண்டு போகிறதுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டூலாக இருக்கும் எப்போவுமே பாடல். அப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் அவர்களுக்கு கூட மேலே கூட வச்சு அமைஞ்சது. இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. கயல் ஆனந்திக்கு ஏன் ஆளை பார்க்க போகிறேன். ஸோ அந்த மாதிரி இங்கே மாயவனை அப்படின்ற பாடல் வந்து பிரியா அவர்களுக்கு வந்து அமைந்தது தான். இறைவன் கொடுக்குறாரு, அதை நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படி தான். ஸோ அப்படி வந்து அமைந்த ஒரு நல்ல பாடலாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு. அண்ட் முக்கியமாக நல்ல ஒரு மெலோடியஸ் சாங் வந்து சந்தானம் சார் படங்களில் அதிகம் இருப்பது இல்லையோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கே இருக்குது. ஏன்னா சாரும் கொஞ்சம் கூச்சப்படுவார்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மெலடி சாங்க்லாம் எப்படி நம்ம முகத்தை வச்சுட்டு நடிக்கிறது அப்படின்ற ஒரு சின்ன கூச்சம் அவருக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கூச்சம் முழுமையாக கலைந்தது இந்த பாடலில். அது பார்க்கும்போதே தெரியுது ரொம்ப ஸ்டைலாக ஹேண்ட்ஸமாக ரொம்ப அழகாக இருக்கீங்க சார். ஸோ அந்த ஒரு சின்ன இன்னிபிஷன்ஸ் இருந்துச்சு தான், அது நீங்கள் தூக்கி டஸ்ட்பினில் போட்டுடலாம் சார். அது இனிமேல் ஃப்யூச்சர்லேயும் ஸோ அந்த மாதிரி தான். அப்படி இருக்கும்போது தான் என்ன மாதிரி இன்னும் இசையமைப்பாளர்கள் மெல்லிசை ரொம்ப இறுக்கி பிடிக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் பெரிய தூணாக இருக்கும். ஓகே, இப்படி ஒன்று பண்ணலாம் இவருக்கு அப்படின்னு. அண்ட் இதில் மூன்று பாடல்களை எழுதி கொடுத்த லிரிசிஸ்ட் விக்னேஷ் சிவன், டைரக்டர் விக்னேஷ் சிவன் சார் வந்து குலுக்கு சாங் எழுதி கொடுத்துருக்காரு. அது நானும் ஸ்ரீனிஷா ஜெயசீடன் அவர்களும் சேர்ந்து பாடியிருக்கிறோம். அண்ட் மாயோனே அண்ட் மாலு மாலு இந்த ரெண்டு பாடலும் முத்தமிழோடு சேர்ந்து வேலை செய்கிற முதல் தடவை. ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க முத்தமிழ். அண்ட் உங்களுக்கு இன்னும் பல உயரங்கள் காத்திருக்கு தமிழ் சினிமாவில். அதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் இந்த மாயோனை பாடலை பாடியது ஜொனிதா காந்தி அண்ட் ஷான் ரால்டன். இசையமைப்பாளர் ஷான் ராலன் அவர்களுக்கு எனக்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி என்னுடைய காம்பினேஷன் நிறைய சாங்ஸ் பண்ணியிருக்காரு, பட் இந்த சாங் வந்து வெரி வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். அண்ட் ரொம்ப நன்றி ஷான் ரால்டன் அவர்களுக்கு. அண்ட் மாலு மாலு அப்படின்ற பாடல் வந்து நகாஷ் அசீஸ் ஆந்தங்குடி இளையராஜா அவர்கள் அண்ட் ஸ்வேதா மோகன் இவங்க மூணு பேரும் சேர்ந்து பாடியிருக்காங்க. அண்ட் இதில் நிறைய பிஜிஎம்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுச்சுவேஷன்ஸ் அண்ட் சூழல் ரொம்ப அழகாக இதில் ஒன்று சேர்ந்துருக்கு.
அண்ட் இதில் காமெடி தாண்டி சந்தானம் சார் வந்து ஒரு நல்ல ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்டாக நிறைய சீன்ஸ் இங்கங்கே நம்ம வந்து பார்த்துருக்கோம். பட் இதில் வந்து ரொம்ப குறிப்பிட்டு சொல்லக்கூடிய காட்சிகள் வந்து நிறைய இருக்குது. அந்த மாதிரி அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டான அது மாதிரியான சீன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஸோ அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவும் வந்தது ஸ்கோர் பண்ணுறதுக்கும். அண்டு இந்த படத்தை வந்து இயக்குனர் மிஸ்டர் ஆனந்த் அவர்களுக்கும் அவருடைய ஒளிப்பதிவாளர் அவருடைய சொந்த தம்பி ஓம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நல்ல ஒரு விஷுவல் டிலைட்டாக கொண்டு வந்து சேர்ந்திருக்காங்க. முதல் முதல்ல இந்த கதையை வந்து மிஸ்டர் அரவிந்தன் சார் தான் வந்து சொன்னார். அப்போ சொல்லும் போதே ரொம்ப ஒரு ஃபன்ஃபில்டான ஒரு என்டர்டெய்னர் கேரண்டி அப்படின்னு தோணுச்சு. அண்ட் அதை அழகாக காட்சிப்படுத்தியிருக்காரு ஆனந்த் அவர்கள். அவரை வந்து ஒளி வடிவம் கொடுத்துருக்காரு ஓம் அவர்கள். அண்டு இந்த ப்ராஜெக்டை வந்து ஒவ்வொரு நிமிஷமும் அதை ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிட்டே இருந்த ஒரு முக்கியமான நபர் வந்து கோபி அவர்கள். கோபி அண்ட் டைரக்டர் ஆனந்த் அவர்கள், கோபி அவர்கள், இவங்க ரெண்டு பேருடைய விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் பாசிட்டிவாக மாற்றிட்டே இருந்தாங்க. ஒவ்வொரு தருணத்துலேயும் அதை வந்து பாசிட்டிவாக்கி இந்த நிமிஷம் வரைக்கும் ரொம்ப பாசிட்டிவாக மாற்றிட்டுருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய நன்றி. 10 May இந்த திரைப்படம் திரைக்கு வருது. உங்கள் எல்லாருடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு வேணும். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. காட் பிளஸ்.